Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பிளவுஸோட பேக் நெக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இதில் ரெண்டு லைன் சரி த்ரெட் வந்து கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர் சரி த்ரெட். அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாமே பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒர்க் தான், அதனால நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு இந்த நெக்லைன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். நீங்கள் 3 பீட்ஸ் இல்லை 4 பீட்ஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கும் போது கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது ஃப்ரேம்லேருந்து நம்ம கிளாத் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீட் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்லை அன்னிவினா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து 2 பீட் வந்து போடுங்க. ரொம்ப ஸ்மால் பேஸ்னால் ஒரு பீடாக வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக 3mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பீட் வந்து எப்போவுமே நம்ம சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீட், அதனால் வந்து நம்ம சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பீட்லாம் 2 பீட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வரவே வராது. அதனால் எப்போவுமே சிங்கிள் பீட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த நெக்லைன் ஃபுல்லாக நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் நெக்லைன் தான். இது பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாம் சிம்பிளாக இருந்தாலுமே நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது அந்த லுக் வந்து நல்லா கிராண்ட் லுக்காக கொடுக்கும். நான் அந்த பீட் 3mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு அந்த நெக்லைன் வந்து நல்லா கிராண்டாக ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி. உங்களுக்கு இதை விட இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா மறுபடியும் இன்னொரு லைன் பீட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன் செயின் வேணால் ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே போதுமானது. இது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 2000 ஒர்த்துள்ள ஒரு பிளவுஸ் இது. 2000 இல்லை அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் நெக்லைன் மட்டும் இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்லீவும் வந்து பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1500 வாங்கிக்கலாம், 1200 வாங்கலாம். நீங்கள் இருக்கிற இடம் பொறுத்து தான் இந்த ரேட் ஃபிக்ஸிங் வந்து நீங்கள் பண்ண முடியும். இந்த இல்லை நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ரேட்டை கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து இந்த நெக்லைன் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1200-1500 போதுமானது. இதே மாதிரி ஸ்லீவ்லேயும் பார்டர் மட்டும் கொடுக்குறதா இருந்தால், ஆனால் நெக்லைன் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து இன்னுமே கிராண்டாக பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி சுகர் பீலாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம அந்த பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சின்னதாக இந்த மாதிரி கட் பீட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், பேர்ல், அதுக்கப்புறம் சுகர் பீட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் பீட் வந்து எடுத்திருக்கேன். கருதானா சொல்லுவோம் இல்லையா, அந்த பீட் தான் இது. இது வந்து சேரீயோட கலர், சேரீயோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கட் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி தான் இந்த நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே லுக் பார்க்கவே நல்லா இருக்குது, நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது அந்த கட் பீட் வந்து. இதில் அந்த ஸ்டோன் செயினும் இந்த கட் பீடும் சேர்ந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா கிளிட்டரிங்கான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. இப்போது ரேண்டமாக இந்த மாதிரி கேப் விட்டு த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னா ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், ஆனால் பிளவுஸோட கலரில் வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஒரு சுகர் பீட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 3 கட் பீட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு பேர்ல். இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் நான் இந்த மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வந்து ஃபிட் ஆகணுன்றதுக்காக நான் ஒரு குட்டி லாக் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு லெஃப்டில் ஒரு கட் பீட், அதே மாதிரி ரைட்டில் ஒரு கட் பீட், எல்லாத்துக்குமே குட்டி லாக் போட்டுட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃபினிஷிங்காக கரெக்டாக அதே இடத்துல இருக்கும். நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்.
இப்போ மறுபடியும் ரிவர்ஸில் த்ரெட்டை வந்து கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த ஆர்டரில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்லைன் வந்து ரொம்பவே கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சேரீ ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலருன்றப்போ நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா புட்டாஸ் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போது லுக் வந்து எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கட் பீடு வந்து சேம் சாரி கலருன்றதுனால இன்னுமே ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு. இப்போ இதில் நமக்கு அங்கங்கே புட்டாஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புட்டாஸ் வந்து எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த நெக்லைனில் ஸ்டிச் பண்ண இல்லையா, சேம் அதே மாதிரி வந்து புட்டாஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதையும் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளவுஸஸோட வீடியோ வந்து இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பேர்ல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டுட்டு நெக்லைனில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுமோ சேம் அதே மாதிரி லெஃப்டில் ஒரு கட் பீட், ரைட்டில் ஒரு கட் பீட், மேலே சென்டரில் ஒரு கட் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்ம அந்த புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு இந்த பீட்ஸ் அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாவே போதும், இந்த ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நீங்கள் போடலாம். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். த்ரெட் ஒர்க் பண்ண தெரியாது, இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பண்ண தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் இந்த பேக் நெக் ஃபுல்லாக வந்து நான் புட்டாஸ் வந்து ரேண்டமாக அங்கங்கே கொடுக்க போகிறேன். இந்த நெக்லைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாச்சும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் அதையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லுக் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்சால் பிக்சர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆரி கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுசஸ்லாம் வந்து ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கிளாஸ் வந்து மட்டும் கற்றுக்கிட்டால் போதாது, நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். மறக்காமல் போட்டு பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கு வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள், நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.